சாப்பிட்டீங்களா எல்லாரும்? எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சுதா? இது அரசியல் தானே? உணவு வேணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இது என்னது? எனக்கு பசிக்குது சோறு கொடுன்னு கேட்டால் என்னது? அரசியல். அரசியல் நீ போடுற சோறு வேண்டான்னு சொன்னால் அங்கிருந்து தான் தொடங்குறோம் நம்ம. அப்போ இங்கே அரசியல் அன்றி ஒன்றும் அசையறதில்லை என்பதை புரிந்து கொண்டு தான் நம்ம இந்த வேலைகளை தொடங்கணும். ஒன்னொன்றுக்குள்ளேயும் நம்மளை அறியாமல் அந்த அரசியல் பின்னி பிணைஞ்சிருக்குது, பிணைக்கப்பட்டிருக்கிறோம். பொதுவில் இயற்கைன்னு சொன்னால் மனுஷன் முன்னால் அவன் கண்ணில் ஓடுறது என்னென்னா, இயற்கைன்னா முதல்ல பச்சையாக இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். அங்கே மரஞ்செடி கொடிகள்லாம் நிறைஞ்சிருக்கும். பாப்பா வரும்போது சொன்னால வானகம் வரும்போது பச்சை பசேல்னு இருக்கும். நம்மாழ்வார் அப்படியெல்லாம் ஆக்கியிருப்பாருன்னு சொல்லி அப்படி தான் நினச்சிங்க? இல்லை இல்லை, தப்பு இல்லைன்ற நான். அப்படி தான் மனித பார்வை. நமக்கு முன்னால் எதை கொடுத்துருக்காங்களோ அதை ஒட்டி தான் நம்ம பார்க்க முடியும். அங்கே இன்னும் சொல்ல போனால் இயற்கைங்கிறது காடாக இருக்கும், அங்கே நிறைய உயிரினங்கள் இருக்கும், சில சில சிலன்னு அருவி ஓடும். இப்படியெல்லாம் தான் நமக்கு முன்னால் கற்பிக்கப்பட்டது. இயற்கை என்பது உயிருள்ளதாக இருக்கும், இப்படியெல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கும். அது இல்லை. இயற்கைங்கிறது கல், உயிர் இல்லை. அது இயற்கை இல்லையான்னு ஒரு மலை இருக்குது, பொட்டலாக இருக்குது, அதில் வெறும் பாறை தான் இருக்குது, அது இயற்கை இல்லையான்னு. அப்படி எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குற அந்த பார்வை தான் இயற்கை. நம்ம மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுட்டாங்கன்னா அதை விட்டு நம்மளால் நகரவே முடியாது. அப்படி தான் நம்ம கல்வி, அப்படி தான் நம்ம வளர்ப்பு, அப்படி தான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படி தான் இயங்கும். அப்படி இல்லாமல் சந்தேகம் என்ன இருக்குதுல்ல? இப்போ என்ன சிக்கலாக இருக்குன்னா, ஒன்றா மனித மையவாதமாக இருக்கும், மனுஷனை மையப்படுத்தியே எல்லாத்தையும் பார்ப்போம், இல்லை நம்மளிருந்து விலக்கிட்டு எல்லாத்தையும் பார்ப்போம். இயற்கைன்னா நமக்கு வெளியில் இருக்கிறது, அதை நம்ம வந்து சரி பண்ண வேண்டியது நினைக்கிறது, இல்லைன்னா அது எனக்கு தேவையானதை கொடுக்கறதுக்காக சிஸ்டம் இருக்குதுன்னு நம்புறது. அதெல்லாம் இல்லை. ஒரு அங்கம் நம்ம, இயற்கையில் நம்மளும் ஒரு அங்கம் என்பதை புரிந்து கொண்டால் தான் நமக்கு என்ன ரோல்னு புரியும். வானகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாலே வானகம் மாதிரி நாலு அமைப்புகள் உருவாக்கி அது வெற்றிகரமாக தோத்துது. அஞ்சாவது தோத்தம். தோத்தல ஒரு வெற்றி இருக்கணும்ல, நான் சொல்லிக்கிறதுக்கு ஒரு தெம்பு இருக்கணும்ல, அந்த மாதிரி இது அஞ்சாவது அமைப்பு. வானகம் நாலு வேலைகளை செய்யணுங்கிறக்காக தான் வானகத்தோட செயல் திட்டம். ஒன்று, நஞ்சில்லாத உணவு. உலகில் உள்ள அனைவருக்கும் நஞ்சில்லாத உணவு. அப்போ நஞ்சு இல்லாத உணவை உத்தரவாதப்படுத்தணும், என்ன செய்யணும்? ஒரே வழிதான் இருக்கு, அது இயற்கை வழியில் விவசாயம் பண்ணணும். இயற்கை விவசாயம் இல்லை, இயற்கை வழியில் விவசாயம் பண்ணணும். ரெண்டாவது, நமக்கான மருத்துவம், நம்மோட மருத்துவம், உள்ளூர் மருத்துவம், மூலிகை மருத்துவம். இல்லைன்னு சொல்ல போனால் உள்ளூர் மருத்துவத்தை, நம்மளோட மூலிகை மருத்துவத்தை ஒரு நல்ல பேரில் சொல்லுவோம். இவங்க மருத்துவம்னு ஒருத்தர் பேர் சொல்லி சொல்லுவோம். யார் சொல்லுவோம்? சித்த மருத்துவங்கிறது ரொம்ப ரிஃபைண்டாகி அது ஒன்றும் சொல்ல போனால் அது ஹை கிளாஸ் ஆனது. ஏன் பாட்ட வைத்தி இல்லை? புரிஞ்சுதா? அப்போது கஷாயம் வச்சு தருவாங்க. அப்போ பாட்டிக்கு தெரிஞ்சது எந்த கஷாயம் வச்சா சரியாக போயிடும்னு. அப்போ யார்கிட்ட இருந்தது அறிவு? வீட்டில் இருந்த பெண்கள்கிட்ட இருந்தது அந்த அறிவு. அந்த 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 அறிவு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போயோ இல்லை ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போய் வந்த அறிவா என்ன? எங்கிருந்து வந்த அறிவு? அம்மாட்டிருந்து பெரியவங்கள்டிருந்து கற்றுக்கொண்ட அறிவு. சரி, அதற்கு தேவையான மூலப்பொருள்களுக்கு வேறவோ பைசரவோ நம்பி இருக்கணுமே என்ன? இல்லை. நம்ம சமையலறையில் இருக்கிற அஞ்சு ஆறோ பொருள்களில் இருக்கிறத அளவை கொஞ்சம் கூட்ட கொடுத்து போட்டு கொடுத்தாவே அவன் வெளியே போயிட்டு வரும்போதே எங்கள் ஆயா, நாங்கள் ஆயான்னு சொல்கிற வழக்கம் கொங்கு வட்டாரத்தில், பாட்டின்னு சொல்கிறது ஆயா. ஏ, அவன் எங்கேயோ சரியில்லை, அவன் வெளியே போலியாட்டிருக்க, அவனுக்கு எதோ ஒன்று கூட விளக்கண்ண கொடும்பாங்க. இவ்வளோதான், பார்த்த மாத்திரத்தில் தெரியும். அவன் ஏதோ தலைவலியோடு வர்றான், அவனுக்கு எதோ ஒன்று போட்டுக்கிட்டு கொடுங்க குடிக்கட்டும், இது பார்த்த மாத்திரத்தில் தெரியும் அவங்களுக்கு. அப்படியான ஒரு சிஸ்டம் இருந்தது. உள்ளபடியே ஒரு அக்கறையும் இருந்தது, அவங்க மேலே அக்கறை இருக்கிறதுனால பார்த்ததும் தெரிஞ்சிட்டாங்க. அப்போ பாட்டிக்கு தான் தெரியுமா இருந்தது எதை மாற்றி போட்டு கொடுத்தா சரியாக போயிடும். அறிவியல் என்பது நம்ம விடுவிக்கணுமே அன்றி மறுபடியும் நம்ம அறிவியல் சிறைப்படுத்தக்கூடாது.
நம்ம முன்னால் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் என்னென்னா, இந்த நவீன விவசாய முறைகளில் எல்லோரும் இங்கே பட்டினி இருக்காங்க, நல்லா வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கு நாங்கள் தொழில்நுட்பம் வச்சுருக்குறோம். என்ன தொழில்நுட்பம்னா, நிறையா விளையிற மாதிரி விதைகள் வச்சுருக்குறோம் அப்படின்னாங்க. அதுக்கு பேர் வீரிய வித்து, அமோக விளைச்சல், உயர் விளைச்சல். எஸ்என் அடிக்கடி சொல்லுவார், இவனுக்கு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சானுங்களே இல்லையா விதைகளை, ஆனால் வார்த்தைகளை கண்டுபிடிச்சாங்கப்பா. வீரிய வித்து, அமோக விளைச்சல், உயர், இதெல்லாம் வார்த்தைகள். இது இதெல்லாம் எப்பவுமே செல்லுபடி ஆகலை. சரி, சாப்பிட்டது வீரிய வித்து தானே. சாப்பிட்டவன் ஒரு 25 வருஷம் கழிச்சுட்டு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மகப்பேருக்காக ஒரு உதவி வேண்டி மருத்துவமனைக்கு போனால் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம். புள்ள வரமேட்டு வரம் கேட்டுட்டா மருத்துவமனைக்கு போகிறது? வீதி கொண்டு வந்துடுச்சு இல்லை. இப்போது சாப்பிட்டது என்ன? வீரிய வித்து. இந்த புவிக்கோளத்தை சொல்லும்போது ஆழி சூழ் உலகும்பாங்க. ஆழினா கடல், கடல் சூழ் உலகு. நான் சொல்ல ஒரு விஷயம், அந்த சொல்ல நான் கொஞ்சம் என் மண்டக்குள்ளேயே உருட்டி உருட்டி வச்சுருக்கிறேன். இது பொய்கள் சூழ் உலகு, இது மொத்தம் பொய்கள் சூழ் உலகு. நம்ம முன்னால் ஏராளமான பொய்களை விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம திட்டமிட்டு விதைப்பாங்க. அப்போ அவைகள்லேருந்து நம்ம அதை ரிஃபைன் பண்ணி 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 எடுத்துக்கிற அந்த அறிவு வேணும். அதுக்கு அந்த அரசியல் புரிதல் இருந்தால் சாத்தியமானது. எது கல்வி? நம்மாழ்வார் கல்வியை பற்றி பேசும்போது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு குரல் இருக்கும். கல்வியை பற்றி ஒரு குரல் சொல்லுங்கன்னா டக்குனு எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நம்மாழ்வார் இப்படி சொல்ல மாட்டார் பொருள். கற்க நிறுத்திட்டு எதுக்குன்னு கேட்பார். அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசாமி இருக்கார்ல, திருக்குறள் முனுசாமி, அவர் அப்படி தான் சொன்னாராம். கற்க எதுக்குயா? கசடு அறுவதற்காக கற்க. இப்போ கசடுன்னு என்ன? அறியாமை, வேண்டாதது, குப்பை. நிறையா குப்பை கொட்டி வச்சுப்போம், கை தட்டினா கொரோனா போயிருங்கிற மாதிரியான குப்பையெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும், அதில் அதில் ஃப்ரீஸாக்க விரும்பலவங்களை. அப்போது என்ன ஆகும்னா, அறியாமை களையப்படணும். அப்போ இருள் நீங்கணும். இருள் நீங்கணும்னு என்ன செய்யணும்? வெளிச்சம் வரணும். அது விளக்கேற்றலாம், எது வழியாக வேணாலும் ஒளி வரலாம். அப்போ வெளிச்சம் வரணும். வெளிச்சம் தான் கல்வியாக இருக்கணும். அப்போ நம்ம கற்றது நமக்குள் ஒரு இருளை போக்கி அழுக்கை நீக்கி கசடை அறுவதற்காக கற்கணும். நிற்க அப்புறம் நிற்கணும். எதுக்கு? அந்த வெளிச்சம் வந்ததுனால மறுபடி கற்றோம்னா கற்கிறது குப்பையாக போயிடும், மறுபடி கற்கக்கூடாதான். இதுதான் கல்வி. யோசிச்சு பாருங்கள், தொடர்ச்சியாக கற்றுக்கிட்டு இருந்தோம்னா கற்றதெல்லாம் குப்பை. அப்போ கற்றது ஒழுகணும். நாம் எது வரைக்கும் கற்றுருக்கிறோமோ, கற்றதன் மூலமாக கிடைத்த வெளிச்சம் இருக்குல்ல, அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி நீங்கள் வாழணும். அந்த வெளிச்சம் வந்ததே அதற்காகத்தான். நமக்குள்ள அறியாமை நீங்கி இருக்குது, இருள் நீங்கி இருக்குது, இப்போ வாழணும். வானகத்தை உருவாக்குறதுக்கு முன்னால் வானகத்துக்கு பேர் வானகம்னு வைக்கலை. வானகம்னா என்ன தெரியுமா? வானகம்னா இல்லை, வானகம்னா சொர்க்கம். பாரதி தான் சொல்லியிருக்கான், இந்த பாரதி இல்லை அந்த பாரதி. மனதில் உறுதி வேண்டும்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டோட கடைசி வரி, மண் பயனுற வேண்டும் பெண் பயனுற வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும். வானகம் இங்கு தென்பட வேண்டும்னு என்ன? சொர்க்கம் இங்கே வரணுங்கிறாங்க. அப்போ வானகம்னா சொர்க்கம். நமக்கு சொர்க்கம் இருக்குதா இல்லையானாலும் தெரியாது. நமக்கு இப்போ ஒரு 6 மாதம் 1 வருஷம் முன்னாடி இறந்து போனவங்க கூட யாரும் போய் ஒரு வாட்ஸ்அப் ஃபோட்டோலாம் அனுப்பலை, இப்படி தாண்டா இருக்குது சொர்க்கம், அட்டகாசமாக இருக்குடா, படப்படனு கிளம்பி வாடா, ஏங்க கிடந்து சீரழிஞ்சிட்டு இருக்கிற, இவங்கள்ட்ட மாட்டிட்டு முழிக்கிற, கிளம்பி வாடான்னு சொல்லி அண்ணன் அனுப்பலை, இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரி, அப்படி இருக்குது, அங்கே போகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? சொர்க்கம் போகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க. ஆ சரி, அங்கே வந்துட்டீங்க, சொர்க்கம் போகிறோம். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு கிளம்புறேன், வரீங்களா? அதனால் சொர்க்கம் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்டதாக இருக்கலாம். இருந்தால் நாம் செஞ்ச நல்ல காரியத்துக்கு அங்கே சீட்கிட் கிடச்சா போயிடலாம். ஆனால் சொர்க்கம் போகிறதுலேயே எனக்கு கொஞ்சம் சங்கடம் இருக்குது. சொர்க்கத்திலாம் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, இந்த காந்தி, புத்தர், இயேசு, சங்கராச்சாரியர் இருப்பார். இவங்களோட போய் எப்படி வாழ்கிறது நாம்? இவங்களோட போய் வாழ முடியாது. எவனும் சிரிக்கிறது இல்லை, சிரிக்காதானே சொர்க்கமாக இருக்கு. அதனால் எனக்கு நிறையதே போட்டுருவேன்.
அதனால் வானகம்ங்கிறது அப்போ நாம் இருக்கிற இடத்த சொர்க்கமாக மாற்றிக்க முடியுங்கிற ஒரு முயற்சி. அப்போ வானகம்ங்கிறதுக்கான இந்த நாலு வேலை திட்டத்தை எடுத்தால் கூட நம்ம வானகம் போன்ற ஒன்று உருவாக்கணும், எதுக்காக அதுக்கு எனக்கு ஒரு சுலோகம் மாதிரியான ஒரு வரி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளாக கேட்குறேன், ஏன்னா நாலு அமைப்புகள் உருவாக்கியிருக்கோம், தோற்று போயிருக்கு, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அதில் தான் ஒரு நாள் திடீர்னு 2007 எங்கள் வீட்டில் நண்பர்களாக உட்காந்துட்டு இருந்தோம், கட்டில் உட்காந்து ஐயா என்ன எழுதிட்டே இருந்துட்டு டக்கு ஐயா வந்துருச்சியானார். என்ன வந்தது, என்ன எழுதிட்டு இருந்தீங்க திடீர்னு வந்துருச்சுன்னா, என்ன எனக்கு அருள் வந்துருச்சா அப்படின்னு. இல்லை இல்லை, நீ கேட்டே இருப்பீங்களே, அது வந்துருச்சியான். என்ன, நாம் உருவாக்குற அமைப்புக்கு ஒரு சொல் வேணும்னு கேட்டீங்கள, ஒரு டேக்லைன் என்ன வைக்கணும்னு. ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள். என்ன, யாரெல்லாம் சமூகத்தின் அழுத்தம் தாங்காமல் பிதுங்கி வருகிறார்களோ அவர்கள்லாம் வந்து போவதற்கான ஒரு இடம் இருக்கணுமே, அதுதான் வானகம். அது வானகம் இல்லை, அப்படியான இடம் தான் வேணும். யாரெல்லாம் சமூகத்தின் அழுத்தம் தாங்காமல் பிதுங்கி வருகிறார்களோ அவங்கெல்லாம் வந்து போகிறதுக்கான இடம் இருக்கணும். அப்படி பிதுங்கினவன் தானே நீயும் நானெல்லாம் அப்படின்னா, அவ்வளோதான், அதுதான் வானகமாக இருக்குது. வானகத்தோட கோரான நோக்கம் அதனால தான் நம்ம அத்தனை பேரும் சமூகம் பிதுக்கினவங்கிற எனக்கு அந்த உறுதியான நம்பிக்கை இருக்குது. பிதுக்காமல் நம்ம வெளியில் வரல, நம்மளாம் சுயம்புவல்ல இல்லை, அதனால் பிதுக்கி இருக்குது நமக்கான இடம். நன்றி.